ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா டிசைனர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேக் நெக்கில் வந்து ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலே உள்ள இந்த மெயின் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எட்ஜஸ் வரைக்கும் வச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ அடியில் உள்ள நெட் கிளாத் வந்து நம்மளுக்கு நீட்டாகவே தெரியும் பாருங்கள், இங்கே நெட் கிளாத்தை. ஸோ இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக் நெக் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க ஒர்க் பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் டைம் பார்த்த ஒரு பேக் நெக் வீடியோ பார்த்துருப்போம், ஒரு ஃப்ளார் போட்ட மாதிரி, அதோட ஸ்லீவ் போர்ஷன் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மிட் லைன்லேருந்து நான் வந்து ஒரு 1 inch கேப் விட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், அவுட்லைன் மட்டும். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து 2 inches நான் வந்து பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் ட்ரா பண்ணிக்கிறோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. ரஃபாக மார்க் பண்ணிட்டு நம்ம இது மேலே கூட கொடு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 3 ஷேப் எடுக்க போகிறேன் இதில். ஸோ மறுபடியும் வந்து ஒரு 1 inch கேப் விட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஷேப் கொடுக்குறேன். இதே போல இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம இதுலயே வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபா டிரா பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸ்கேல் வச்சு நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி, எட்ஜஸ் தான் ஷார்ப்பாக வர மாதிரி நம்ம நல்லாவே ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த 3 லேயருக்குமே. இப்போ வந்து நெக் கிளாத் நான் வந்து அடியில் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நெக் கிளாத் கொடுத்து ஃபுல்லாகவே பெல் பின் போட்டு டைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஜரியில் கொடுக்குறேன். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சா போட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெட் கிளாத் வந்து அடியில் கொடுத்துருக்கோம் இல்லையா. பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து பிசுறு அதிகமாக வர ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கலாம். இதே போல் ஃபுல்லாக இந்த 3 ஷேப்புமே வந்து நம்ம இந்த ஜரியில் அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மெரூன் கலர்லேயே வந்து த்ரெட்லேயும் ஒரு லைன் வந்து அவுட்லைனாக கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜெரி லைன் ஒன்று த்ரெட் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதில் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் ஜிஆர்ஜி லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் ஸ்டாப் இது. நீங்கள் பஸ்லேருந்து வரபடி இருந்தாலோ இல்லை 2-wheelerலேருந்து வந்தாலுமே உங்களுக்கு நியர் ஸ்ட்ரைட் மெயின் ரோட்லேயே இருக்கும். அண்ட் ஃபோர் காஸ்ட் ரோடு இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்லேருந்து ஒரு 100 meter டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு நம்மளோட ஷாப் இருக்கும். ஸோ ஈஸியாக பஸ்ஸில் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் பசுமை ஃபார்மசிக்கு மேலே மாடியில்,
நம்மளோட போர்டு அதுலேயே கொடுத்துருப்போம் ஷாப்புக்குள்ளேயே. இதில் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு ஃபுல்லாகவே வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச்சஸ் தான் போட்டிருப்பேன். க்ளூ போட்டு ஒட்டாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்குற வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து சேஃப், க்ளவுஸும் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஸ்கிட் பண்ணி பண்ணி போட போகிறோம். ஒரு ஹாஃப்க்கு அதாவது மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு போர்ஷன் வந்து இந்த கலர் த்ரெட்டும், அடுத்தது வந்து மஸ்டர்ட் கலர் கோல்டன் ஷேடில் உள்ள மஸ்டர்ட் கலர் த்ரெட்டும் நம்ம எடுக்க போகிறோம். மறுபடியும் வந்து இந்த மரூன் கலரை கொடுப்போம். இதில் வந்து பார்டர் லைன் போல் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ மிட்டில் வந்து இந்த இதில் மட்டும் நான் மஸ்டர்ட் கலரில் கொடுக்குறேன். இதே போல் மேலே உள்ள எல்லா போர்ஷன்லேயுமே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து வச்சுருக்கோம். இதே போலவே எல்லாத்துக்கும் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மூணு வந்து நம்ம கொடுத்துருந்தோம், மூணு லேயராக கொடுத்துருந்தோம். ஒன்று மெரூன் வித் கோல்டன் ஷேடில் கொடுத்துருந்தோம். இது அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக கோல்டன் வித் மெரூன் ஷேட், மறுபடியும் மெரூன் வித் கோல்ட் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே காம்பினேஷன் மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஸ்லீவ் வந்து இந்த இதுதான் ஒர்க்காகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து இதில் உள்ள இந்த கிளாத் நம்ம வந்து கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இதில் வந்து மிடில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உள்ள அந்த மெயின் கிளாத்தை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெட் கிளாத் தான் வந்து இந்த மெரூன் கலர் கிளாத் தான் வந்து தெரியுமே. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள இந்த பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடிப்பக்கத்தில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா நெட் கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.